ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆனியன் பக்கோடா, த மோஸ்ட் யம்மியஸ்ட் ஸ்நாக்கு. அதுவும் நல்ல சுட சுட டீயோட ஆனியன் பக்கோடா பர்ஃபெக்டான ஸ்நாக்காக இருக்குங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நல்ல டீ கடை ஸ்டைலில் கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக ஒரு பர்ஃபெக்டான ஆனியன் பக்கோடா செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தாங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி, சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதுங்க, பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்குங்க. இதில் மேலே அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா சன்னமாக நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சன்னமாக நீளமாக கட் பண்ணின வெங்காயத்தை நல்லா இப்படி உதுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் ரெடி. இதை ஒரு பெரிய அகலமான பவுலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. அடுத்தது பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 1/2 இன்ச் இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இது சீரகமோட வறுத்து பொடித்த மல்லிப்பொடி, அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெறும் மல்லிப்பொடினா கொஞ்சம் சீரகப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. நான் இங்கே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு கலந்து விடுவாங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு விடுவோம். ஸோ அந்த வெங்காயம்லாம் நல்லா உதிரி உதிரி ஆகும், மசாலாவும் நல்லா பிடிக்கும். இப்படி நம்ம பிசறி விடும்போது வெங்காயம் தண்ணி விட்டு வரும், ஏன்னா உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு சேர்த்த உடனே அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி வெளியே விட்டு வரும். பாருங்கள், கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஃபுல் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துடலாங்க. அடுத்ததாக 125 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு. இந்த கப்பில் நல்லா பிசைஞ்சு கொடுப்போம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த வெங்காயத்தில் விட்டு வந்த தண்ணியே இதுக்கு ஆல்மோஸ்ட் போதுமான அளவு இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த மாவு வெங்காயத்து மேலே நல்லா ஒட்டி இருக்கு. இப்போ ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துக்குவோம். அதிகம் தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் இந்த கப்பில் கொஞ்சமாக தாங்க தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுலேருந்து ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவு தண்ணியை மட்டுமே எடுத்து தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். கண்டிப்பாக அதிக தண்ணி சேர்க்கக்கூடாது. சொத சொதன்னு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு விடக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். மாவு வெங்காயத்து மேலே ஒட்டி இருக்கணும், பட்டு ரொம்ப சொத சொதப்பாக இருக்கக்கூடாது. பாருங்கள், தண்ணி நான் மிச்சம் வச்சுட்டேன். 2 ஸ்பூன் மட்டுமே தான் சேர்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெங்காய பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு வறுத்தெடுக்க முடியும். இப்போ வெங்காய பக்கோடா பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் கலந்து வச்சுருக்கிற மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டுருவோம். அப்படியே அந்த வெங்காயத்தோடு எடுத்து அப்படியே உதுத்து விட்டுருங்க. நல்ல சூடான எண்ணெயில் பக்கோடா மாவை உதுத்து விடணும். அதுக்கப்புறம் நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்தெடுக்கணும். ஆனியன் பக்கோடா கம்ப்ளீட்டாக வறுபட்டு வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக வறுத்தெடுங்க. அப்பப்போ திருப்பி விட்டு பொறுமையாக வறுத்தெடுங்க. ஸோ லைட்டாக திருப்பி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள், அந்த நுரை வர்றது கம்மியாயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம ஆயிலிருந்து வெளியெடுத்துடலாம். கரண்டி விட்டு திருப்பும் போதே நம்மளுக்கு தெரியும் அது ஃப்ரை ஆனது, கொஞ்சம் மொறு மொறுனானது நமக்கு ஃபீல் பண்ண முடியும். இப்போ 90% ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வெளியே எடுத்துடணும். இதுக்கு மேலே விட்டால் கரிஞ்சிரும். கொஞ்சம் ஒரு தட்டில் போட்டு விட்டு ஆற விட்டுறலாம். நமக்கு ஃப்ரை ஆன பக்கோடாவை தட்டில் பரவலாக போட்டு ஆற விட்டாவே இன்னும் நல்ல மொறு மொறுன்னு ஆயிரும். நம்ம மூடி வைக்கக்கூடாது. ஸோ ஒரு தட்டில் போட்டு விட்டுருங்க.
அவ்வளோதாங்க, சுவையான ஆனியன் பக்கோடா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்த அடுத்த இதே மாதிரி போட்டுடலாம். அதாவது நல்லா ஆயில் சூடாக இருக்கணும், அதில் ரெடியாக வச்சுருக்கிற மாவை இப்படி உதுத்து விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் அந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது பர்ஃபெக்டாக மொறு மொறுன்னு கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக நம்ம ஆனியன் பக்கோடா செஞ்சிடலாங்க. இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு விட்டு அதுவும் நல்லா பொரிய விட்டு எடுத்து நம்ம இந்த பக்கோடா மேலே போட்டுடலாம். வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க அருமையான ஆனியன் பக்கோடா, நல்ல டீ கடை ஸ்டைலில் மொறு மொறுன்னு ஜம்முன்னு செஞ்சாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, அந்த சவுண்டு பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, நம்ம குயிக்காக பண்ணிடலாம். ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக் மட்டும் இல்லை, வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த ஆனியன் பக்கோடா சைட் டிஷ்ஷாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஆனியன் பக்கோடாவை மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி தெரிஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.